வெளி மாநிலங்களிலும் வைரலாகும் பெரியார் ஜாதி கட்டுப்பாடுகளில் கட்டுண்டு கிடந்த மக்களுக்கு சிறகுகளை விரிக்க கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பே பெரியாரால் பேசி விதைக்கப்பட்ட விதைகளான பெண் விடுதலை மறுமணம் சாதி ஒழிப்பு சம உரிமை சுயமரியாதை போன்ற கருத்துக்களை வட மாநிலங்கள் இப்போதுதான் பேச தொடங்கியுள்ளது மொத்த நாடும் ஒரு பக்கம் செல்லும் போது தமிழ்நாடு மட்டும் எப்போதும் எதிர் திசையில் செல்ல பெரியார் போட்டுக் கொடுத்த அந்த விதைதான் காரணம் கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையும் தாழ்ந்துகளுக்கு மக்களை உயர்த்தும் என்று உரைத்த சட்டகங்களுக்குள் பொருந்தாத தலைவன் பெரியார் இன்று தமிழ்நாடு மட்டுமின்றி தேசமே அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடி வருகிறது தமிழ்நாட்டில் இன்று அரசு சார்பாக சமூக நீதி நாள் என்று கொண்டாடப்படுகிறது அதே சமயம் வட இந்தியாவை சேர்ந்த பலர் பெரியாரின் பிறந்தநாளை நினைவு கூர்ந்து சமூக வலைதளங்களில் அவரை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் அதில் பெரியார் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி மொத்த இந்தியாவிற்கும் தேவை என்பதை காரணங்களோடு அடுக்கி பதிவுகளை செய்து வருகிறார்கள் அதில் குறிப்பிடத்தக்க பதிவு ஒன்று கடவுளை பற்றியது அந்த பதிவில் மனிதர்கள் சந்திக்கும் இழநிலைக்கு கடவுள்தான் காரணம் என்றால் கடவுளையும் அழித்துவிடு மதம்தான் காரணம் என்றால் அதையும் அழித்துவிடு மனு தர்மம் கீதை அல்லது வேறு புராணங்கள் காரணம் என்றால் அதை சுட்டு பொசுக்கிவிடு கோவில் குளம் விழாக்கள்தான் உன் இழநிலைக்கு காரணம் என்றால் அதை புறக்கணித்துவிடு இதுதான் நமது அரசியல் இதை வெளியே வந்து வெளிப்படையாக கூவு என்று பெரியார் கூறியவைகளை நினைவு கூர்ந்து இந்த பதிவு உள்ளது